ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமோ வ்ளாக்ஸ். நம்ம வந்துட்டு இன்னைக்கு மினியேச்சரில் பன்னீர் சீஸ் பால்ஸ் தான் பண்ண போகிறோம். பன்னீர் சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல் வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். துருவி வச்ச பன்னீரை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா பொடியா நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இப்போ மசாலாசெல்லாம் சேர்க்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளார், இப்போ இதை சப்பாத்தி மாவு பிசுற மாதிரி நல்லா பிசைஞ்சிடலாம். பாருங்க இந்த மாதிரி. இப்போ அதில் குட்டி பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிட்டு அதுக்குள்ள ஒரு சீஸ் எடுத்து வச்சுக்கலாம். பால்ஸ் பிடிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போது லைட்டாக அரிசி மாவில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம பண்ணி வச்ச பால்ஸை போட்டுட்டு அப்படியே பிரெட் க்ரம்ஸ்லேயே போட்டுடலாம். நல்லா கோட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். நான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம பண்ணி வச்ச அந்த பால்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இது வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகணும். இந்த மாதிரி இப்போ செகண்ட் பேட்ச் போட்டுடலாம். நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே சீஸ் அப்படியே வெளியே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பன்னீர் சீஸ் பால்ஸையும் போட்டு எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பன்னீர் சீஸ் பால் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.